அப்ளிகேஷன் நேம் வந்து கியூபோ ப்ரோ ப்ரோ, ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு ரெண்டு, கியூயூபிஓ பிஆர்ஓ வந்துச்சு பாருங்க. இதுதான் அப்ளிகேஷனு. ஆக்சுவலி இதை இன்ஸ்டா கெட் கொடுத்துருங்க. இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க நீங்க வந்து ஜஸ்ட் உங்க டிவைஸோட பேர் பண்ணிட்டீங்கன்னா போதும், வாரண்டி ஆக்டிவேட் ஆயிடும், டிவைஸும் உங்களுக்கு பேர் ஆயிடும். ஸோ ரொம்பவே ஈஸியான அப்ளிகேஷன் தான். ஏன்னா அதாவது அத்தரைஸ்டு அப்ளிகேஷன், உங்களுக்கு ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிள் இருக்கு, ஆண்ட்ராய்ட் ஸ்டோர்லயும் அவைலபிள் இருக்கு. ஆப் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். புதுசா வரீங்க அப்படின்னா, இல்ல இனிமேல் இன்கேஸ் நீங்க வந்து ஐபோன் யூசரா இருந்தீங்க, ஐக்ளவுட் இருக்கு இல்ல ஜிமெயில் இருக்கணும், எதுல வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் லாகின் பண்ணி உள்ள போயிடுங்க. இப்ப நம்ம லாகின் பண்ணிட்டு உள்ள போயாச்சு, அவங்களோட எல்லா ப்ராடக்ட்டும் காட்டுது. அதுல கிம்பிள் வந்து ஆமா, நம்ம கிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ, செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி கேட்கும். இப்ப கேட்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப லோட் பண்ணணும், மேல வந்து உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். கேமரா வந்து லெஃப்ட் சைட்ல வரணும். இதை இப்படி வச்சு லோட் பண்றது ஈஸியான ப்ரொசீஜர். இப்படி ஒரு 45 டிகிரியில் வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா அழகா லாக் ஆயிடும். அன்லோட் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும், இப்படி தள்ளி இப்படி எடுத்தீங்கனாலே வந்துடும். சோ வைக்கும் போது இப்படி ஒரு 45 டிகிரி வச்சு இப்படி தள்ளீங்கன்னா அழகா உள்ள போயிடும். நிறைய பேர் இந்த அன்லோடிங் லோடிங்ல ரொம்ப தலைவலியா இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்சிங் ஓரளவுக்கு மேக்ஸிமம் வச்சுட்டோம். இன்னும் கூட நம்ம நினைச்சா பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றப்ப அன்பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் வச்சதுலேயே நம்ம கரெக்டா பேலன்ஸ்டா இருந்தது பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ எஸ் கொடுத்துட்டோம். எஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த பவர் பட்டன் இருக்குல்ல, இதை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா டிவைஸ் வந்து டர்ன் ஆன் ஆயிடுச்சு. கீழே வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி இண்டிகேஷன் 2% காட்டுது இல்ல, இதுதான் பேட்டரி இண்டிகேஷன். ஆமா ஆமா ப்ரோ. இப்போ செட்டிங்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ப்ளூடூத் மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவைஸோட சிக்னல் வந்து இதுல காட்டும். காட்டின உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் பேர் மட்டும் பண்ணா போதும். சோ இப்போ பாத்தீங்கன்னா டிவைஸோட சிக்னல் காமிச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு பேர் கொடுத்துட்றோம். பேர் கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா டிவைஸ் பேர் ஆயிடும். ஸோ உங்க பேரே நீங்க போட்டுக்கலாம். என்ன நேம் வைக்கலாம் ப்ரோ? ஹோம் பெட் பிளாக்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, சேனல் நேம் வச்சிருவோம். ஹோம் பெட் பிளாக்ஸ் ஜஸ்ட் செட் பண்ணிட்டோம். ஓகே, கண்டினியூ கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவைஸ் பேர் ஆயிடுச்சு. இதுல நீங்க உங்களோட கேமரா மைக்ரோஃபோன்லாம் அக்சஸ் பண்ணட்டான்னு கேட்கும். ஸோ நம்ம எஸ் எஸ் கொடுத்து தான் ஆகணும், கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாய்ஸ்டிக் பாத்தீங்கன்னா தெரியும், அப் டவுன் லெஃப்ட் ரைட். நீங்க நல்ல கண்டென்ட் கிரியேட்டர், உங்களுக்கு இன்னும் சூப்பரா அடுத்த லெவலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கிம்பிள்ஸ்ல நீங்க வீடியோ எடுக்கும்போது இன்னும் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும் ப்ரோ. பேசிக் பட்டன்ஸ் நான் கத்து கொடுத்துறேன் ப்ரோ. இப்போ நீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து கிம்பிள் வாங்குறேன் ஆனா எனக்கு வந்து பேசிக் தெரியல அப்படின்னு. சோ இப்போ அந்த பேசிக் சொல்லி கொடுக்கணும். இந்த கிம்பிள்லயே நம்ம வந்து பேசிக் சொல்லி கொடுத்துடலாம் ப்ரோ. சோ இப்போ நீங்க வாங்கின கிம்பிள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறத அப்படியே ஒரு வீடியோவா பண்ணி எல்லாருக்குமே சொல்லிடுவோம். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பேசிக்கா அவுட்லுக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட் பட்டன் இருக்கு, பவர் பட்டன் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒயிட் டெலஸ்கோப், ஒயிட் டெலஸ்கோப்னா ஒன்றும் இல்லைங்க, ஜூம் இன் ஜூம் அவுட் அவ்வளவுதான் ப்ரோ. கீழே வந்து பேட்டரி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, பின்னாடி பட்டன் கொடுத்துருப்பாங்க தெரியுதா உங்களுக்கு. சோ இது வழியா நீங்க வீடியோ ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி போர்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இது நல்லா சாலிடா 5 hours பேக்கரி பேக்கப் நிக்குது அப்படின்றதால சி போர்ட் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக. சோ இப்போ நம்ம வந்து பட்டன் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ப்ரோ. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாய்ஸ்டிக் அப் டவுன் லெஃப்ட் ரைட். இது நீங்க ரிவர்ஸ்ல கூட பண்ணிக்கலாம். லெஃப்ட் தள்ளனா இப்ப இந்த லெஃப்ட் திரும்பது போல லெஃப்ட் தள்ளனா ரைட் திரும்புற மாதிரி உள்ள செட்டிங்ஸ்ல மாத்திக்க முடியும். நம்ம ஆப்ல உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்பை பார்க்காம ஜஸ்ட் ஓவர் வியூவா நம்ம டிவைஸை மட்டும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் மோட் பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஃபாலோ மோட்ஸ் இருக்கு. ஸோ இங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல என்னென்ன ஃபாலோ மோட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாலோ ஆல், ரெண்டாவது வந்து ஆஃப் ஃபாலோ, மூணாவது வந்து லாக் ஆல், எஃபிவி, ஸ்போர்ட்ஸ், வாக்கிங் சொல்லிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பா ஒரு 6 மோட் இதுல ரீடிஃபைண்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாக் ஆல். ஸோ லாக் ஆல்ன்றது தான் எல்எஃப். ஓகே, எல்எஃப் மோட்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்க. ஸோ ஆமா, உங்க போன் வந்து ஸ்டெபிளைஸ்டா நிக்குதா. இப்போ அடுத்து எஃபிவி, எஃபிவில எதுவும் இல்லை ப்ரோ. எல்லாமே வந்து நீங்க எப்படி உங்க ஆக்ஷனுக்கு ஏத்த மாதிரி அதுவும் திரும்பும் ப்ரோ. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ஃபாலோ. ஆல்ஃபாலோல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆக்சிஸ் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கா, பட் இந்த ஆக்சிஸ் வந்து லாக் ஆயிடுச்சு. ஸோ ஹெச்எஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் ஃபாலோ. இதுல இந்த ஆக்சிஸ் ஃப்ரீயா இருக்கும், இந்த ஆக்சிஸ் லாக் ஆயிட்டு இருக்கும், இந்த ஆக்சிஸ் ஃப்ரீயா இருக்கும். பட் எல்எஃப்ல வந்து ஆக்சுவலி எல்எஃப்ன்றது லாக் ஆகலை, ஆனா அதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ரீயா இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோட். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பட்டனை ஒவ்வொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது லைட் மாறும், இதான் மோடுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ டிவைஸ் இப்படி இருக்கு ப்ரோ, டக்குன்னு ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஜாய்ஸ்டிக்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஸ்லோவா தானே வருது. இந்த பட்டனை ரெண்டு வாட்டி பிரஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மதர் பொசிஷனுக்கு வந்துடும்.
சோ இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ். இப்ப அதே 1 2 3 மூணு வாட்டி பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபேஸ் ட்ராக்கிங் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் ஓபன் ஆயிடும். சோ இதுல உங்களுக்கு ஃபேஸ் ட்ராக்கிங் என்ன, ஃபேஸ் ட்ராக்கிங் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங் என்ன, ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங், இது ரெண்டுமே நம்ம சொல்லி கொடுத்துடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ட்ராக்கிங்னா ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஃபேஸ் வந்து ட்ராக் பண்ணும். உதாரணத்துக்கு நான் ஃபேஸ் ட்ராக்கிங் ஆன் பண்ணிக்கிறேன், நான் ஃப்ரண்ட்ல போய் நின்னுக்கிறேன் ப்ரோ, என் ஃபேஸ சுத்தி உங்களுக்கு ஒரு மார்க் தெரிஞ்சிச்சா? சோ இப்ப தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அப்படியே இப்படி லெஃப்ட் வாங்க. சோ இப்ப நீங்க லெஃப்ட் வரீங்கனாலும் கேமரா அப்படியே தான் இருக்கும். சோ இப்ப நான் லெஃப்ட் போறேன் பாருங்க, கேம் வந்து லெஃப்ட் வந்துருச்சா? சோ இப்ப நான் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் வரேன். எப்படி போனாலும் என்ன ஃபேஸ் ட்ராக் பண்ணி இந்த பக்கம் வரும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங்கும் சிமிலர் இதே மாதிரி தான் இருக்கும், ட்ராக் பண்ணிட்டு ஈஸியா வந்துடலாம். சோ இப்போ ஃபேஸ் ட்ராக்கிங் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங்கும் நம்ம பாத்துட்டோம். சோ இதுல இன்னும் நிறைய டிஃபரெண்ட் மோட்ஸ் இருக்கு. இப்ப இந்த பட்டனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னா வீடியோல வந்து போட்டோக்கு மாறும். நான் சொல்றது பவர் பட்டனை ரெண்டு வாட்டி. இதே 1 2 3 டைம்ஸ் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கிரீன் ஃபிளிப் ஆகும். சோ இதெல்லாம் வந்து இதோட பேசிக் ஷார்ட்கட்ஸ். இன்னும் இதுல நிறைய நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஆஃப் பண்ண உடனே டக்குனு ஆஃப் பண்ண கூடாது. நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா மோட்டர் வந்து லைட்டா சுத்திட்டு இருக்கும். சோ அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம லாக் பண்ணி வைக்கணும். சோ ஒரு கிம்பல் மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி தான், பட் அதுக்கான ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் பண்ணணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லாமே சின்ன சின்ன டிப்ஸ், அதாவது சின்ன சின்ன டிப்ஸ் இல்ல, அதுல இருக்க பட்டன் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். இன்னும் இதுல இன்னும் கத்துக்க வேண்டியது, இன்னும் செய்ய வேண்டியது, இன்னும் சூப்பரா எல்லாம் பண்ணலாம். சோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் மாறும்.